Main Akshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. நான் சொன்னேன், அந்த ஆள் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அந்த ஆள் வேண்டாம், இந்த ஆள் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்ட்டேன் எங்க அப்பாட்ட. ஆமா, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே படமே எதுவுமே பண்ணலையே. நான் 18 வருஷம் நான் வெளியே வரலையே. திரும்ப 1997 தான் திரும்ப வந்தேன். மணி என்ன அப்போ அப்படின்னாரு. 6:30 அப்படின்னா. எத்தனை மணிக்கு வந்த? 6:15 வந்த அப்படின்னா. எனக்கு என்ன போட்டியா நீ? எனக்கு போட்டியா நீ அப்படின்னா. ஐயோ இல்ல சார், கால் மேல கால் இப்படி போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு பரட்டத்தலை பைத்தியக்கார மாதிரி ஒரு ஒரு ரூபம். அப்புறம் தான் மறுநாள் தான் தெரியுது, இவர் உலகமாக பெரிய கேமராமேனு. இவர் வந்து கேமராலேயே வந்து அவ்வளோ வித்தை எல்லாம் பண்ணுவார். யோ அண்ணா, இவரை கேட்குறேன். யோ அண்ணா, அண்ணா என் பண்டாட்டி தான். என்னப்பா அது, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? டே ரவுடி பயல. அவள் விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். அண்ட் இன்றைக்கி என்னோடய சிறப்பு விருந்தினர் பற்றி சொல்லணும்னா, வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை, அது மட்டும் இல்லை மலையாள சினிமாவின் ஒரு சிறந்த ஒளிப்பதிவர்கள் ஒருவரான வில்லியம்ஸ் அவர்களின் மனைவியுமான திருமதி சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் உங்களை யாருமே ஒரு நடிகை யாருமே பார்க்கறது கிடையாது தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். எல்லா குடும்பம் எல்லாரும் சரி, எல்லாருமே சரி, இருக்கிறவங்களாம் தன்னோட அம்மாவா தன்னோட மாமியாரா அப்படிதான் பார்க்குறாங்க எல்லாருமே உங்களுக்கு கடந்த வருஷமா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறது. வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சினிமா துறையில் இருக்கீங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஸோ இதோட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? தொடக்கம் சொல்றது என்னோட ஒரு 1972 ராமு காரியட்னு நெல் செம்மீன் எல்லாம் எடுத்த டைரக்டர், அவங்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக ஒரு ஹீரோயின் வேணும். அந்த படம் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ட்ரைப்ஸ்ன்னு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் 12 இயர்ஸ்க்கு மெச்சூர்டாக இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. அதனால் விளையாட்டு போக்கில் அவங்க நடிக்க சொல்கிறாங்க, அவர் சொல்லி கொடுப்பாருன்னு அது மாதிரி நடிச்சிட்டு போனேன். அந்த மாதிரி தான் அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஏதோ நடிக்க போன ஃபீல் கூட எனக்கு இல்லவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஆ, படங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அப்பா வந்து காலையில் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா 5:30 வருவார். அப்போது அந்த விருகம்பாக்கத்தில் நேஷ்னல் தியேட்டர், நேஷ்னல் தியேட்டரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அக்காவுக்கு அக்கா ரொம்ப சினிமா பைத்தியம். அக்கா வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, நேஷ்னல் தியேட்டரில் மட்டும்தான் 12:30 சினிமா ஆரம்பித்து 5:00 முடிச்சிடும், அப்போ 5:30 வரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கையில் விபூதி பொட்டலம் வச்சுப்போம், குங்குமத்தை வச்சுப்போம். ஏன்னா அப்பா ஏமாத்தணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக தியேட்டருக்கு போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு அப்பா வர்றதுக்குள்ளே கடகட வந்து எல்லாம் முகத்தை கழுவிட்டு சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு எல்லாம் விபூதி விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு போட்டுட்டு, சப்போஸ் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வரேன்னா வர்ற வழியிலே விபூதி வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்பா பார்த்தா, எங்கம்மா போயிட்டு வரீங்க, கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஒரு தடவை அப்பாட்ட மாட்டிட்டோம். அப்பா வந்து என்ன பண்ணார், கரெக்டாக நாங்கள் வந்து கார் உள்ளே வருது, அப்பா காரும் பின்னாடி வந்தது, கரெக்டாக இறங்கும்போது அன்னைக்கு பார்த்து விபூதி எடுத்துட்டு போகல, கும்பிட்டு எடுத்துட்டு போகல, ஐயோ ஐயோ அப்பா வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிறோம். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த உடனே காரை விட்டு கரெக்டாக இறங்குறோம், அப்பாவும் இறங்கி அப்படியே பார்த்து இப்படியே பார்த்து போனார். உள்ள போனோடனே வரிசையாக நிற்க வச்சார். எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னாரு. ஆ இல்லைப்பா, நாங்கள் கோயிலுக்கு. எங்கள் அக்கா ஒன்றுமே பேசலை. ஏன்னா அக்காவுக்கு தெரியும், போய் சொன்னால் மாட்டி போன்றது தெரிஞ்சு போச்சு. பயந்து போய் அப்படியே, நீ எங்கள் அம்மா ஒன்றுமே பேசலை, எங்கள் அம்மா அப்படியே கையெல்லாம் நடுக்குது, தாளம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்க. கடைசியில் நான் சொன்னேன், முளை இங்கே வா முளை அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டார், அன்பாக கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னா அன்பாக கூப்பிட்டோன்னா கிட்ட போயிடுவோம்ல, கிட்ட போய் அப்பா என்னப்பா அப்படின்னா, முளை எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னார். அப்பா நாங்கள் நேஷ்னல் தியேட்டர் இருக்குல்ல அங்கே சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டேன்.
முடிஞ்சதே கதை. அன்னைக்கு வீடே ரெண்டு பட்டாலும் வெள்ள பெற்றுச்சு. உடனே எங்கள் அம்மா இல்லை ஒரு மூணு நாளைக்கு என்கிட்ட பேசலை, எங்கள் அக்கா ஒரு பத்து நாள் என்கிட்ட பேசவே இல்லை. அடி பாவி இப்படி போட்டு கொடுத்து. அதுல இருந்து எதுனா நீங்கள் போங்க வேணாம் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டு போங்க. ஏன் சொல்லாமல் போகிறீங்க, சொல்லிட்டு போங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர் சொன்னும்போது நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து அங்கே கால் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், அப்பா இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வியட்நாம் வீடு படத்துலயும் சைல்ட் ஆக்டர்ஸா பண்ணீங்க, அப்புறம் நிறைய படங்கள் ஜெனரல் சக்கர நிறைய படங்கள் பண்ணீங்க. ஸோ அதோடைய தொடக்கம் எப்படி வந்துச்சு அந்த வாய்ப்புகள்லாம்? இல்லை இது இந்த இது வந்ததுக்கு அப்புறம் நிறைய மலையாள படம் நான் ஹீரோயினா பண்ணேன். ஒரு 10-25 படம் பண்ணியிருக்கேன் நடிகர் மது சார் கூட, அப்புறம் பிரேம் நசீர், வின்சென்ட்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட, அப்புறம் ரதீஷ்ங்கிறவர் கூட, இவங்க கூட எல்லாரு கூடவும் நான் ஹீரோயினாக பண்ணேன். டாக்குமெண்ட்ரி வந்த உடனே முச்சீட்டு கலிக்காரன மகள்னு ஒரு படம், அப்புறம் இந்த அக்கள்தாம்மா, காமம் குரோதம் மோகம், சக்கரவர்த்தினி சக்கரவாளம், இந்த மாதிரி நிறைய படம் பண்ணேன். மலையாள படம் நிறைய பண்ணேன். காமெடியாக பண்ணியிருக்கேன், என்ன வில்லியாக பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் 19 வயசுக்குள்ளே நான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 76 தான் வந்து நான் வந்து தமிழுக்கு என்ட்ரி ஆனேன். தமிழுக்கு என்ட்ரி ஆன உடனே இந்த பணம் பெண் பாசம்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் நம்ம இவரோடது, நம்ம முத்துராமன் சாரோடது. அந்த படம் பண்ணேன், மாந்தோப்பு கிளியே பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் படம் எம்ஏ காஜா சார் படம், அது பண்ணேன். அப்புறம் இது பெண்ணுக்கு யார் காவல்னு ஒரு படம் பண்ணேன். இவங்க ஜெயசித்ரா அம்மா ஸ்ரீகாந்த் அது வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கிச்சிருந்த படம், அதில் அவங்களுக்கு சிஸ்டராக பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டர் இறந்துரும், ஆனால் அந்த கேரக்டர் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகும். அந்த மாதிரி நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பண்ணேன். லாஸ்ட் பண்ணதான் நெஞ்ச தைக்கலாத 79 வந்து. ஆமா, கல்யாணத்தை ஒட்டி பண்ண படம். எனக்கு ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, எல்லாமே சீக்கிரமா நடந்துருச்சு. 70-80s கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே படமே எதுவுமே பண்ணலையே. நான் 18 நான் வெளியே வரலையே. திரும்ப 1997 தான் திரும்ப வந்தேன் நடிக்க. வந்ததுல ஃபர்ஸ்ட் படம் உதயா படம் பண்ணேன். சோ இந்த 70s நீங்க இப்ப வியட்நாம் வீடு, ஜெனரல் சக்கரவர்த்தி, சிவாஜி ஐயாவோட படங்கள்ல, அவங்க அந்த படங்கள்ல அதெல்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ஏன்னா நான் மலையாளத்துல ஹீரோ என்ன பண்றதுனால கொஞ்சம் பீக்கில் இருந்தேன் அந்த டைமில் மலையாளமில். ஜெனரல் சக்கரவர்த்தி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப இதாக கேட்டு தான் எனக்கு வாங்கினாங்க டேட் எல்லாம். சிவாஜி அண்ணன் வந்து எப்படின்னா 1977 நினைக்கிறேன், நான் வந்து தெலுங்கு படம் பண்ணியிருந்தேன், அனுராகாலுன்னு ஒரு படம், ஸ்ரீதேவி நான் ரெண்டு ஹீரோயின்ஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாரு, காலையில் 7 நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன், 7:30 வந்துடுவேன். அவ்வளோ வீட்லேயே மேக்கப் போட்டுருவேன், ஹேர் ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே முடிஞ்சிடும், எல்லாம் வருவாங்க கூட மேக்கப் பண்ணால், காஸ்ட்யூமர் எல்லாமே இருக்காங்க. அப்போது எல்லாம் ரெடியாகி வந்து உட்காந்து, இந்த முடி மட்டும் காயாது, அதை மட்டும் லாஸ்ட்டில் போடலான்னு சொல்லிட்டு செட்டில் வந்து உட்காந்து, அப்போ நல்ல இவ்வளோ முடி எனக்கு, முட்டி வரைக்கும் இருக்கும் முடி, அதனால என்னென்னா இந்த முடி காயாது, ரொம்ப கேர்லி ஹேர்னு சொல்லிட்டு காயலைன்னு சொல்லிட்டு விரித்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஒரு நாள். இவர் என்ன பண்ணார், செட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தார், வாகினி ஸ்டுடியோவில் 8th ஃப்ளோர், ஓகே, நான் 9th ஃப்ளோரில் உட்காந்து, ஆப்போசிட்டில் இருக்கும் ஃப்ளோரை, நான் இந்த ஃப்ளோருக்கு வெளியில் உட்காந்து தலைமுடி இப்படியே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் காய வச்சுட்டு. சிவாஜி அண்ணா அங்கேருந்து வந்தார், கையில் பிடிச்சிட்டு இப்படி வந்தவர் இப்படி பார்த்தார், இப்படி பார்த்துட்டு அப்படின்னார், ஐயோ இவரே என்ன கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ண, அம்மா சொன்னாங்க சரி போய் என்னன்னு கேட்டுவா, பெரியவங்க போய் வணக்கம் சொல்லணும், நீ இதாக இருக்காது அப்படின்னாங்க. சரின்னு போய் கிட்ட போயிட்டு வணக்கம் சார் அப்படின்னேன். வணக்கம் 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 எல்லாம் சொல்ல தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னா, ஆ அப்படின்ன உடனே, எந்த ஊரு, உன் முடிய பார்த்தா கேரளாக்காரி மாதிரி இருக்க அப்படின்னாரு. ஆமா, உன் முடிய பார்த்தா கேரளாக்காரி மாதிரி தான் இருக்கிற, கேரளாவா, எந்த ஊருன்னாரு, கண்ணனூர் அப்படின்ன. ஓ கண்ணனூரா, நல்ல ஊராச்சே அப்படி சொல்லி பேசிட்டு, எத்தனை மணிக்கு வந்த அப்படின்னார். ஆ நான் 7:00 வந்தேன். நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா, என்னடா வம்பா போச்சு, இவர் எத்தனை மணிக்கு வந்தா எனக்கு என்ன வந்து,
அப்படின்னுட்டு நீ யோசனை பண்ணா எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு என்ன? எனக்கு தெரியாது என்ன. தெரிஞ்சுக்கோ, 6:30 நான் செட்டில் இருந்தேன். தெரியுமா உனக்கு 6:30 என் கார் 6 உள்ளே வரும், 6:30 நான் இறங்கி ஃப்ளோருக்கு வெளியே உட்காந்துருப்பேன் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா சார், தெரியாது சார் எனக்கு அப்படின்னா. ஓ பயமும் இருக்குது உள்ளுக்குள்ளே. முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுநாள் இந்த மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு, அவர் 6:30 வந்தேன்றாரு, நான் வந்து 6:30 6:45 செட்டுக்குள்ளே உட்காரணும்னு ஒரு பிடிவாதம் எனக்கு. நேராக போயிட்டேன். 6:10 நான் ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரான். என்ட்ரான உடனே எங்கள் அந்த மேனேஜரு, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் மொளை அப்படின்னார். ஒன்றும் இல்லை சேட்டா, நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் வந்து நான் சீக்கிரம் வந்தேன்னு காட்டணும், அதுக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கேன். யாருக்குமா நீங்கள் பாருங்கள், பேசாமல் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீதேவியும் அவங்க அம்மாலாம் வந்தாங்க. வந்து அவங்க ஆப்போசிட் ரூம், நான் இந்த ஆப்போசிட் ரூமில் வேணும்னே அந்த ரூமுக்கு வெளியில் சேரை போட சொல்லி முடிவுட்டேன். ஆமாம், அதே மாதிரி உட்காந்து இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இவர் வந்தார். வந்து என்ன பண்ணார், இறங்கினார். டாக்டர் சிவா படம். டாக்டர் சிவா படம், ஓகே. வந்துச்சு. வந்து என்ன பண்ணார், இறங்கின உடனே காலை இப்படி வச்சுட்டு இப்படின்னாரா, டோர் திறந்ததா இப்படியே பார்த்தாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ, ரொம்ப போச்சே, இவருக்கு முன்னாடி வீம்பு தானே இது, தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு உள்ள நினைச்சிட்டு பயந்து அப்படியே உட்காந்துருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க வந்து இறங்கி நேரம் வந்தார் பாக்கல. வந்துட்டு இப்படின்னார், நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்னு. மணி என்ன அப்போ அப்படின்னாரு. 6:30 அப்படின்னேன். எத்தனை மணிக்கு வந்த? 6:15 வந்த அப்படின்னேன். எனக்கு என்ன போட்டியா நீ, இப்படி எனக்கு போட்டியா நீ அப்படின்னா. ஐயோ இல்லை சார், போட்டியெல்லாம் கிடையாது. நேற்றுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டிங்கல்ல, நான் 7:00 வந்தேன் சொன்னேன்ல, அதனால தான் இன்றைக்கி நான் சீக்கிரம் வந்துட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் ரெடியாகி வந்துட்டேன். அப்போ வந்து என் ஷோல்டரில் கை வச்சு தட்டி கொடுத்து என்னை தலையெல்லாம் தடவி கொடுத்து அவர் சொன்னது, இந்த மாதிரி என்றைக்குமே இருக்கணும். ஒர்க்கில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் இருக்கோமோ, அந்த வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ, அந்த வரைக்கும் நம்ம கலைய அம்மா வந்து நம்மளை விட மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய தொழிலில் நமக்கு அந்த பயமும் மரியாதையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்வாங்கு வாழ்ந்துட்டே இருப்போம் இந்த உலகத்தில். இல்லைன்னா கடவுள் நம்மளை தூக்கி குப்பையில் போட்டுருவார் அப்படின்னு சொல்லி என்னை பிளெஸ் பண்ணார். அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது பொண்ணு பிறந்த டைமில் நாங்கள் அவரோட படம் ஒன்று, வில்லியம்ஸ் வந்து டைரக்ட் பண்ணார் தமிழ் படம. அந்த ஷூட்டிங் போகும்போது என்னை பார்த்தோன்னா, ஆ நீயா அன்னைக்கு பார்த்தது, இப்போ தான் ஒன்று நான் பார்க்குறேன் அப்படின்னார். ஐயோ அப்படி என் ஹஸ்பண்டா க்ரெயின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதாவது சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு. இவர் பெரியவர், அவர் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார் எப்பவுமே. அவருக்கு வந்து அவரோட இது, அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி தான் இருப்பார். அப்படின்னு அவர் அங்கே உட்காந்துட்டுருக்காரு. நான் போய் என்ன பண்ணேன், காலில் விழுந்து பாப்பாவையும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன். யார் கூடமா வந்தேன், என்ன இங்கே வந்திருக்கேன்னால, என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு அப்படின்னா. உன் ஹஸ்பண்டா யார் அப்படின்னா, இல்லை வில்லியம்ஸ் அப்படின்னா அப்படின்னாரு. உடனே ஒன்றும் புரியல, ஐயோ என்ன இது இப்படி பண்ண. நான் திரும்பி என் வீட்டுக்கார பார்த்தா, யோ நே இவரை கேட்குற, யோ நே அண்ணா என் பண்டாட்டி தான், என்னப்பா அது ஏன் இவ்வளோ ஷாக்காக வரீங்க, டேய் ரவுடி பயலே உனக்காடா இவ பொண்டாட்டிய வந்து வாச்சான், ஏ அவ என்னெல்லாம் பாடுபட போறா தெரியலையாடா, டே டே பத்ரண்டா பூ மாதிரி இருக்காடா, பிச்சு போடாதடா டே அப்படின்னா. உங்களுக்கு மேல பழக்கம் எங்க இருந்தாரு? ஐயோ அந்த கதைய சொன்னாக்கா அவ்வளவுதான், இது அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது எனக்கு என்ன, ஒரு 19 இருக்கும், 1 எல்லாம் முடிஞ்சிச்சு, 19 இருக்கும். மிஸ்டர் மைக்கிள்னு ஒரு படம், அவரே டைரக்ட் பண்ண படம் மிஸ்டர் மைக்கிள்னு எடுக்கும்போது இவர் வந்து அந்த படத்தில் ஒரு சீமாக்கு அம்மா,
ஃப்ளாஷ்பேக் அம்மா, அதாவது குழந்தை அதில் வந்து அந்த இது பண்ணுவாங்க, அதில் வந்து மர்டர் பண்ணிடுவாங்க வில்லனுங்கள்லாம், அந்த மர்டர் பண்ணால் ஒரே நாள் ஒர்க் தான், ஆனால் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி யார் எல்லாமே பிடிச்சி இவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வந்து நான் அப்போ தான் எங்கேயோ ஷூட்டிங் முடிச்சுட்டு, வெளியூரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு காலையில் தான் வந்தேன். வந்து வீடு வந்து சேரும்போதே மணி 12 மணி இருக்கும். வந்த உடனே என்னால் முடியல, நைட்டெல்லாம் தூங்கலை, எப்படியாவது தூங்கினா போதுன்னு போய் படுத்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா வந்து எழுப்புறாரு, அம்மா யாரோ டைரக்டராம்மா வில்லியம்ஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுமா, நாளைக்கு ஷூட்டிங்காம்மா, ஒரே நாள் தான் அப்படின்னாப்பா. ஏன்ப்பா என்னை கொடுமைப்படுத்துறீங்க, தூங்கணும்ப்பா ப்ளீஸ்ப்பா, அவர் அப்புறமா வர சொல்லுங்களேன்ப்பா. நான் அப்போ அப்பா சொன்னார், இல்லைம்மா நான் சொல்லிட்டேம்மா, அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காம்மான்னாரு. என்னது பைத்தியக்காரமா? ஆமா பைத்தியக்காரமா இருக்காம்மா, முடியெல்லாம் இப்படி பரட்டையா இருக்கு, பேண்ட் வேற அங்கங்க கிழிசல் கிழிசலா இருக்குமா, கையில சிகரெட் ஊதிக்கிட்டே இருக்காம்மா, அவன் என்னை விட எனக்கு அப்பனா இருப்பான் போல இருக்குன்னாரு. ஐயோ என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்லிட்டு தூக்க கழகத்தோட எந்திரிச்சு இப்படி வந்தேன். வந்த உடனே அப்படி பார்த்தார், நாலு ஷூட் உண்டு, ஷூட்டிங்னு வரணும் அப்படின்னாரு. இது என்ன இவர் என்னமோ என்னமோ எழுதி நான் கொடுத்த மாதிரி நாளை ஷூட்டிங் வரணுன்றாரு. அப்போ என்னப்பா இது, நான் இல்லைம்மா பேசுமா பாவமாக இருக்கு பார்த்தார். சரி சார் சொல்லுங்க அப்படின்னா, சரின்னு சொன்னார். மறுநாள் ஷூட்டிங் வரணுன்னாரு. நான் என்ன பண்ணேன், வேணும்னா எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் இவ்வளோ வேணும் அப்படின்னேன், போயிடட்டும் பேமெண்ட் கேட்டு அவர் ஓடி போயிட்டோம் அப்படின்ட்டு இவ்வளோ பேமெண்ட். எங்கள் அப்பா இல்லை அப்படின்றாரு. நான் சொன்ன பெசாமல் இருக்கு கண்ணை, பெசாமல் இருக்கப்பா அப்படின்னு கண்ணை காட்டிட்டு சொன்னோடனே அப்பா பெசாமல் போயிட்டார். உடனே இல்லை எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா நான் ஒரு நாள் ஷூட்டிங் வரல, நான் வரமாட்டேன் அப்படின்னேன். நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டார். ஐயோ இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல இவ்வளோ அமௌண்ட்டு வருது இல்லை அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் நாளைக்கு வரேன், எங்கள் எங்கள் ஷூட்டிங் வாயினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்னாங்க, இதெல்லாம் முடிஞ்சது போயாச்சு. போனோடனே நான் அங்கே அதை அந்த நான் என்ட்ரி ஆகும்போது அவரோட போஸ்ட் பார்த்தா, கால் மேலே கால் இப்படி போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஒரு பரட்டத்தலை பைத்தியக்காரன் மாதிரி ஒரு ரூபம் பார்த்தோன்னே, ஐயோ இது எங்கேயோ மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருச்சு போல இருக்கு, ஓடி வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வேறு. அப்புறம்தான் மறுநாள் தான் தெரியுது இவர் உலகமாக பெரிய கேமராமேனு, இவர் வந்து கேமராலேயே வந்து அவ்வளோ வித்தையெல்லாம் பண்ணுவார், ஓடா மேலே ஏறி தலைகீழாக தொங்குவாராம், அப்புறம் 600 அடி மரத்து மேலே லைட்மேன் அண்ணாங்கக்கிட்ட கயிறை கொடுத்துட்டு கட்டி பிடிக்க சொல்லிட்டு நாலு பக்கம் லைட்மேன் அண்ணா நிறுத்திட்டு அவர் பாட்டு கடகடான்னு கேமரா முதுகில் மாட்டிக்கிட்டு கடகடான்னு ஏறி மேலே போயிடுவாராம் ஷார்ட் எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி எப்பவுமே அந்த மாதிரி ஒரு தைரியமா எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மறுநாள் காலில் ஷூட்டிங் போனோடனே ஒவ்வொரு தடவைமா இவங்கிட்ட பார்த்துருக்கணும் பாப்பா, இவன் மோசமான ஆளு ரவுடி திட்டிடுவான் அசிங்கமா திட்டுவான்லாம் சொன்னோடனே, என்கிட்ட எல்லாம் அசிங்கமா திட்டினா நான் திருப்பி திட்டிட்டு போயிடுவேன்ட்டு போயிட்டேன். டெய்லி ஃபோனு, டெய்லி டைம் கிடைக்கும் போல எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறது, உட்காந்து ஆமா உட்காந்து எங்கள் அப்பாட்ட கதையா பேசுறது. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை வந்து லாக் போட்டார், ஃபஸ்ட்டு அப்பாவை லாக் போட்டார், அப்புறம் எங்கள் அம்மாவை லாக் போட்டார். போட்டு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையா மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டார். இவர் ஏன்ப்பா வராரு, எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல, ஏன் இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா இல்லைம்மா நானா சொன்னேன், அவனா தான்ம்மா வரான், அவனா வரான் போகிறான், அவனா வரான் போகிறான் அப்படின்னு எனக்கு சம கடுப்பே. ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்னமே எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, எதுக்கு வரீங்க எங்கள் வீட்டுக்கு, சும்மா எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கல வெளில போங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவரோட கதையெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஒய்ஃபு போயிட்டாங்க, அந்த இதில் அவர் எங்கேயோ ஒரு ரூமில் இருந்திருக்காரு, கையெல்லாம் கட் பண்ணி சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு போய் அவரை காப்பாற்றி திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்து மறுபடியும் படம்லாம் எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிருக்கு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணான்னு விருப்பப்படுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்டே சொல்லவும் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டார், அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த ஆள் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அந்த ஆள் வேண்டாம், அந்த ஆள் நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்ட்டேன் எங்கள் அப்பாட்டே சொல்லிட்டேன். ஆமாம் சொல்லிட்டேன். சொன்னோடனே இவர் கேட்டேன், எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இல்லைப்பா அவளுக்கு விருப்பம் இல்லை, நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது சொன்னோடனே. அப்போ இவர் பாங்குற ஹோட்டலில் தங்கியிருந்தார், பாங்குற ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஃபோனு,
அப்பா ஃபோன் எடுத்து, யார் என்னன்னா, ஹோட்டல்காரங்க. சார் சார், உங்கள் பேர் நம்பியாரா அப்படின்னா, ஆமாம் நான் தான் நம்பியார், என்ன வேணும், எங்கேருந்து பேசுகிறேன் சார், நான் பாம்புரா ஹோட்டல்லேருந்து பேசுகிறேன் சார், இந்த வில்லியம்ஸ் இருக்கார்ல வில்லியம்ஸு, அவர் வந்து மேலே ஏறிட்டார் சார், பில்டிங் மேலே ஏறிட்டு அங்கே எதுவும் குதிக்க போகிறேன்னு சொல்கிறார் சார், நீங்கள் உடனே வாங்க சார், உங்கள் பேரை தான் சொல்கிறார். அவர் ஆமாம் அப்படி சொன்ன உடனே எங்கள் அப்பா, ஐயோ என்ன பண்ண போகிறோம், பைத்தியக்காரனாச்சே, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே சொல்லிட்டு எங்கள் அப்பா கார் எடுத்து வேகமாக பாம்புரோக்கு போயிட்டார். எடோ சாடல், எடோ குதிக்காதடா, நீ கீழே இறங்கி வாடா, ஏண்டா இப்படி பண்ணுற, வாடா கீழே. இல்லை உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு, நீ வாப்பா கீழே இறங்கி வாப்பா, முதல்ல நீ முதல்ல இதை பேசுவோம், அதுக்கப்புறம் அதை பேசுவோம். என்ன என் பொண்ணை அப்படி உடனே எல்லாம் மனசு மாற்ற முடியாது, கொஞ்சம் டைம் கொடு, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஏதோ சமாதானம் பண்ணி இறக்கி இறுக்கிட்டு, அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அந்த இடத்துல. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே என்கிட்ட பேசணும்னார், என் கூட நீ கொஞ்சம் பீச் வரைக்கும் வர முடியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொன்னேன். உங்கள் கூட நான் தனியாக வரமாட்டேன், எங்கள் அம்மாவும் வந்தால் தான் வருவேன் அப்படின்னேன். சரி அம்மாவையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னார். அப்புறம் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு, மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னார், நீங்கள் இங்கே இருங்க, இவளோட நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் மண்ணில் உட்கார வச்சு என்கிட்ட சொன்னார், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, நான் வாழ்க்கையில் ஒரு தடவை நான் ரொம்ப வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு, நான் தற்கொலையெல்லாம் பண்ண முயற்சி பண்ணேன், நான் சாகலை, இது பாரு என் கை பாருனார், பார்த்தா ஃபுல்லாக கட்டாக இருக்கு. அப்புறம் சொல்லி சொல்லிட்டு ரொம்ப பேசி எல்லாத்தையும் சொல்லி அழுதார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த கேமரா இதுக்கு வர்றதுக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோடய குருநாதர் வீட்டில் ஒரு நாளைக்கு 100 குடம் தண்ணி எடுத்து கொடுப்பேன், நான் ரோட்டு குழாயில் தண்ணி எடுத்து நான் கொடுப்பேன்னு இந்த ஷர்ட் அப்படி தூக்கி காட்டினா இங்கே இவ்வளோ பெருசாக காப்பு காய்ச்சிருக்கு அவருக்கு. ஆமா, குடம் தூக்கி தூக்கி இதெல்லாம் நான் கொண்டே கொடுத்து குருநாதருக்கு வீட்டுக்கு கொடுத்து, அவங்க வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்து, நான் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் தான் நான் இன்னைக்கு ஒரு பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நான் அதை கெடுத்துக்க விரும்பலை, அதனால தான் நான் திரும்ப இதுக்கே வந்திருக்கேன், அதனால நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை எனக்கு மனைவியாக நீ வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எந்த பொண்ணுகிட்டே எத்தனையோ நடிகைங்க வந்தாங்க போனாங்க என் கேமரா முன்னாடி, எனக்கு அவங்க யாரையும் கேட்க தோணலை, உன்னை கேட்க தோணுச்சு, நான் கேட்டேன், நீ தப்பாக இருந்தால் விட்டுரு, என்ன அதுக்கப்புறம் நான் உன் கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இதெல்லாம் பேசினார். சிம்பத்தியாக எல்லாம் பேசினார், ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினார். பேசினோன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒரு பொறி, ஹே ஓ இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இவ்வளோ லைஃப்பில் இவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு மனிதாபிமானன்ற ஒரு இதில் அவர் மேலே ஒரு சின்ன பாசம் வந்தது. வந்த உடனே பேசினார், அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கல்யாணம் ஆமாம், அங்கே டிசைட் பண்ணிட்டேன், பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொன்னேன், சரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆச்சு. அப்போ சொன்னார், நீ நடிக்கக்கூடாதுன்னா, நான் இது பண்ணிகிட்ருக்கேன் நெஞ்சத்தைக்கு இல்லாத, அப்போ தான் லாஸ்ட்டாக நெஞ்சத்துக்கு இல்லாத புக் ஆகி நான் ஒரு 5-6 சீன் முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிஞ்சது. மகேந்திர சார் என்கிட்ட சொன்னார், அம்மா அவன் ரவுடி பயலாச்சம்மா, எப்படி நீ அவங்க கூட காலந்தள்ள தெரியலையே அப்படின்னாரு. சரத்பாபு சார், என்ன உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன, வில்லியம்ஸுன்றாங்களே அப்படின்னு இழுத்தாரு. ஆமாம் சார், ஜே வில்லியம்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஒய்யோயோ அவன் சரியான ரவுடி பயலாச்சே, அடிச்சு விடுவானே, அவன் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் அடிப்பானே, அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு உடனே நான் எதுவுமே பேசலை. ஏன்னா நான் 3 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் நடிக்கும்போது. ஆமா, நடிக்கும்போது இந்த படம் புக் ஆச்சு இல்லையா, இந்த படம் புக் ஆனோடனே என் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் போகுது, இல்ல 1 வருஷம் போகுது. அப்போ அந்த மிளகா பொடி போடுற சீன்ல நான் கர்ப்பிணி, 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். மகேந்திர சாருக்கு தெரியும், சரத் சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, வந்து இந்த ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு உடனே நான் சொன்னேன், இல்லை இல்லை இந்த மிளகா பொடி போடுற சீன், இந்த புடவை எப்படி கட்டிக்கிட்டு பிளவுஸ் எல்லாம் இல்லாமல் நான் நடிக்க மாட்டேன். சரி அம்மா மகேந்திர சார்கிட்ட சொன்னேன், அப்போது கேமரா வந்து இவங்க வேண்டாம், எல்லோரும் வருவாங்க வேண்டாம், ஹஸ்பண்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே வில்லியம்ஸை கூப்பிட்டு பேசினாங்க. அவர் சொன்னார், சரி அவள் ஃபீல் பண்ணுறான்னா அது இது பண்ணுங்கள்,
நானே எடுத்து கொடுத்துடுறேன், நான் என்ன அவள் சைலண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து அந்த குளிக்கிற மிளகு பொடி போடுறது, ஆமாம், ஸ்டூலில் உட்காந்து நான் எழுந்திருக்கும் போது அந்த பொஷன் அவர் தான் எடுத்தார். அசோக் சார் ஆனால் எதுவும் சொல்லலாம், அசோக்குமார் ரொம்ப ஃப்ரெண்டு, இவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவர் அவங்கள விடலாம் சீனியர், சீனியரு, பேர் பயங்கர பேர் அவருக்கு, அதனால எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷார்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து சொன்னார், இதோட நிறுத்திக்கோ, நடிக்க வேண்டாம் 80s, அதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் நடிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், அவரோட படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 87 எனக்கு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். அப்புறம் 92 கொஞ்சம் அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவர் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 19 to 20, அவருக்கு வந்து 46. அப்போ 26 வயசு வித்தியாசம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும். இந்த படம்லாம் எடுத்து எல்லாம் அதில் லாஸ் ஆகி நான் குழந்தைங்கள்லாம் ரோட்ல நின்னோம். ஏன்னா இதே வில்லியம்ஸ் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ ஷூட்டிங்க்கு, இந்த மோகன்லால்லேருந்து, மம்முட்டியிலேருந்து, சுரேஷ் கோபியிலேருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த கீழே வந்துட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வரல. இதை வாழ்ந்து கெட்டவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த தான் நான் சொல்லுவேன். இதுக்கிடையில் உதவின்னு செஞ்சவர் ரஜினி சார் மட்டும்தான். அவர் ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் ஒரு காலத்தில். அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல அவர் இறந்துட்டார் நியூஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹானர்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டெடிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ளை நவ்.